ஹலோ ஆல், வெல்கம் டு ஏபி டேல் டைம், உணர்வுகளின் தேடல், எபிசோட் நம்பர் 18, பார்ட் 1. உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டேல் டைம் சேனலையும் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அதில் வர வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங், ஷியாம் நிறைய டைம் பேச ட்ரை பண்ணுறாரு, பட் பாரு அவர்கிட்ட பேசவே இல்லை. இன்றைக்கி எப்படியாவது பேச வச்சிடலாம்னு முடிவு பண்ணி பாரு ரூமுக்கு போகிறாரு ஷியாம். பாரு நல்லா தூங்கிட்டுருக்கா. இவ எழுந்திருக்கிறதுக்குள்ளே காஃபி கொண்டு வரலாம்னு ஷியாம் போகிறாரு. ஜன்னல் வழியாக வெளிச்சம் பட்டு பாருக்கு முழிப்பு வருது. பாரு கண்ணை கசிக்கிட்டே மாமா அப்படின்னு கூப்பிடுறா. ஆதி வரவே இல்லை. கண்ணை திறக்காமையே மாமா அப்படின்னு கத்துறா. அப்பவும் ஆதி வரலன்னு கடுப்பாக பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்குறா. திரும்ப ஷியாம் காஃபி கொடுத்து எழுப்பலாம்னு அவன் மேலே இருக்க பெட்ஷீட்டை எடுக்க கை வைக்கிறாரு. பாரு ஆதின்னு நினச்சி, இவ்வளோ நேரம் எங்கள் மாமா போனீங்க, எவ்வளோ நேரம் கூப்பிடுறது உங்களன்னு கத்திட்டே பில்லோவை தூக்கி போடுறான். ஷியாம் கையில் வச்சுருந்த காஃபி கப் கீழே விழுந்துடுது, விழுந்து உடஞ்சிடுது. அந்த சவுண்ட் கேட்கவும் தான் பாரு எழுந்து ஷியாமை பார்க்குறாரு. ஷியாம் முழிச்சிட்டே, அது பாரு உனக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன், இட்ஸ் ஓகே, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு வேறு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஷியாம். பாரு மாமா அப்படின்னு கத்துறா. ஆதி கப் உடையிறப்பவே வந்துட்டாரு. சும்மா ரூம் வெளியில் நின்று இவங்களை பார்த்துட்டு இருந்தாரு. பாரு இப்போ கூப்பிட்டதும் உள்ளே வர்றாரு. ஆதி, அம்மு என்ன ஆச்சுடா? பாரு ஷியாம முறைச்சிட்டே, மாமா நான் மார்னிங் டீ தான் குடிப்பேன்னு அழுத்தி சொல்கிறா. எனக்கு டீ வேணும், ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு ஆதிக்கிட்ட கேட்குறா. ஆதி, ம் சரி அம்மு, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு பாருவை கைப்பிடிச்சு ஃப்ரெஷ் ஆக விட்டுட்டு வராரு. ஆதி, ஏண்டா அறிவு கெட்டவனே, கூட பிறந்த தங்கச்சி அவளுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு கூடவா தெரியாது, உன்னெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணுறது, அட்லீஸ்ட் நீ சும்மா இருந்தனாலும் நான் ஏதாவது சொல்லி உன்கிட்ட பேச வச்சிடலாம்னு பார்த்தா இப்படி ஏதாவது பண்ணி சொதப்பாதடா அப்படின்னு ஷியாமை திட்டிகிட்ருக்காரு. ஷியாம், ஹீ சாரி ஆதி, ஏதோ லைட்டாக சொதப்பிட்டு, இனிமே இப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி, நீ தானே, பார்த்துக்கோ பார்த்துக்கோ, அவட்ட அடி வாங்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஷியாம், அடி வாங்கினாதான் காப்பாற்ற தான் என் மச்சான் நீ இருக்கலாடான்னு ஆதி தோளில் கை போட்டுட்டு, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்னு பாட்டு பாடிட்டே ரெண்டு பேரும் ரூம் விட்டு வெளியே வராங்க. ஆதி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஷியாம், சரி விடு ஆதி. ஆ, அப்புறம் பாருக்கு டீ ஆர்டர் பண்ணுறப்ப அப்படியே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுடா. ஆதி, அடைச்சி கையெடு போடா, போய் ஒழுங்காக அந்த காஃபி கொட்டினதை போய் க்ளீன் பண்ணு போ அப்படின்றாரு. ஷியாம், போகிறேன் போகிறேன், நீ அந்த ஐஸ்கிரீமை மறந்துடாத அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஷியாம் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறாரு. அப்புறம் பாருக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கலாம்னு எழுந்து கபோர்டிலேருந்து ஒரு சுடிதார் எடுத்து அயன் பண்ணி வைக்கிறாரு. பாரு குளிக்க போகலாம்னு ட்ரெஸ் எடுக்க வரா. ஷியாம் அவர் கையில் இருக்கிற ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. பாரு அதை வாங்காமல் அவரை ஒரு லுக் விட்டுட்டு வேறு ட்ரெஸ் எடுத்துட்டு குளிக்க போயிடுறா.
ஷியாம், என்ன இப்படி பார்த்துட்டு போகிறா, இந்த ட்ரெஸ்க்கு என்ன இப்போது அப்படின்னு ஷியாம் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக ஆதி ஷியாம் பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஆதி, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி ஷியாமை நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு. ஷியாம், ஆதி ஏன் இப்படி சொல்கிற? ஆதி, ஏண்டா டேய், ஒரு சுடியிலேருந்து டாப்பு, வேறு சுடியிலேருந்து பேண்ட்டு, வேறு ஒரு சுடியிலேருந்து ஷாலு, தெரிஞ்சா பண்ண வேண்டியதானடா, ஏண்டா இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு ஆதி. ஷியாம், ஐயோ ஆதி, ஒரு ஆர்வத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை கவனிக்கலடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி, ஒழுங்காக போய் உருப்படியாக ஏதாவது வேலையை பாரு, இப்படி கோமாளித்தனமாக ஏதாவது பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஷியாம், என்னது கோமாளித்தனமாக பண்ணுறனா, என்ன இன்னைக்கு இப்படி எல்லா பிளானும் சொதப்புது? ஷியாம், உனக்கு பயிற்சி பத்தலடா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம்னு திங்க் பண்ணிகிட்டே போயிடுறாரு. ஆஃப்டர் சம் டைம் பாரு குளிச்சுட்டு தலை தோட்டிகிட்டே வெளியே வரா. ஆதி உள்ளே வராரு. பாரு சாரி கட்டிட்டு பால்கனிலேருந்து தலை தோட்டிகிட்ருக்கா. பாருவை பார்த்துட்டு ஆதி வாசல்லே நின்றுறாரு. அவ, ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல் அப்படின்னு பாட்டு பாடிட்டே தோட்டிகிட்ருக்கா. ஆதி அவளை பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அவளை கூப்பிட வராரு, ஆனால் ஏதோ டென்ஷனில் கூப்பிடாமல் தாடியை தடவிட்டே நிற்கிறாரு. மனசுக்குள்ள அம்முன்னு கூப்பிடுறாரு. பாரு டக்குன்னு திரும்புகிறா. ஆதி நிற்கிறத பார்த்து ஆதிக்கிட்ட ஓடி வரா. பாரு, மாமா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆதி எதுவும் பதில் சொல்லாமல் அவ கண்ணையே பார்க்குறாரு. பாரு அகைன் மாமா அப்படின்னு கூப்பிடுறா. ஆதி, ஆ அது அம்மு அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. பாரு, ம் சொல்லுங்கன்னு கண்ணாலேயே தலையாட்டி சொல்கிறா. ஆதி மைண்ட் வாய்ஸ், எப்படி நான் என் மனசில் கூப்பிட்டது கேட்டு ஓடி வந்தியோ, அப்படியே என் மனசில் இருக்கிற காதலும் உனக்கு புரியுதா அம்மு அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ்லே பேசிகிட்ருக்காரு ஆதி. பாரு, சொல்லுங்க மாமா, என்கிட்ட சொல்ல ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்குறா. ஹலோ வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆதி அவர் மனசில் இருக்கிறத சொல்லுவாரா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா உணர்வுகளின் தேடல் எபிசோட் நம்பர் 18 பார்ட் 2 பாருங்கள். தேங்க்யூ, ஹாப்பி ரீடிங்.